मार्च आरा प्रचन अच्छी कावरी तीर करे पुर ओडियादा बदल सूमा के ऊड़क नोद अंडरस्टैंड इश्यू ஏனா நீங்க பண்ற விவாதங்கள் எனக்கு என்ன ரொம்ப ஐ அம் ரியலி அன்ஹாப்பி காரணம் என்ன 67 திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது காவிரியில தண்ணீர் கரை புரண்டு ஓடியது அது பார்த்தவனா நீங்க அன்னைக்கு புறக்காம இருந்திருக்கலாம் ஆனால் அது இன்னைக்கு வறண்டு போய் இருக்கு அந்த காவிரியில மேடை போட்டு ஸ்டாலின் பேசுறாருனா வெக்கமா இல்ல உங்களுக்கு 50 வருஷம் ஆண்டிருக்கீங்க தமிழ்நாட்டன்னு சொல்லிக்கிறதுக்கு நீ காவிரி வறண்டது காரணம் என்ன ஹைமாவதி ஹேரங்கி கவினி இந்த நதி அணைகளை कर्नाटक திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் பொழுது கர்நாடகாவுல கட்டிய பொழுது நீங்கள் ஏன் ஆட்சேபிக்கல 1970 டேக் நோட் இட் நாளைக்கு ரெக்கார்ட்ல போய் பாருங்க நான் இல்லாத விஷயம் பேசறவே இல்ல நான் சொல்லிறேன் 1970 மார்ச் 6ஆம் தேதி சட்டமன்றத்துல கருணாநிதி ஹேமாவதி நதியை அணையை கர்நாடகா கட்டி கொண்டதை நாங்கள் ஆட்சேபிக்கவில்லைன்னு பேசிருக்காரா இல்லையா தமிழ் இன துரோகியா இல்லையா காவிரி டெல்டா விவசாயிகளின் எதிரியா இல்லையா अंदमारिया नहीं द्रोहम पड़े कावेरी वरुच इत अने इक अभी कटद आक्षेपण यू हव रेकार्ड अंदमर तमिल इन द्रोहि करणाधि तिम अंत कुंब इनकी नाटक आड़लाम उम्मीद सर नहीं नवासल हईड्रोकार्बन तमिलनाटे बीजेपी एद सरकार मोदी सरकार द्रोह पड़ा ऐडक विवाद पड़ी एल मंडिप केकनुना नासल स्टालिना लिया रूपए सरकार सेन्टर इंत स्टेट तिम गवर्मेंट अगर मुपत्ोर हईड्रोकार्बन ऐल व्रम्बरना இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்தில் கலைந்தெறியப்பட்டால் ஒழிய தமிழனுக்கு வாழ்வு கிடையாதுங்கிறதுக்கான நிரூபணம் இது தயவு செய்து இதை நீங்கள் வந்து இதில் விவாதங்களில் கொண்டு வாங்கங்கிறேனா அப்போ அதை 31 ஹைட்ரோகார்பன் ப்ராஜெக்டுக்கு நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்கோம் தமிழகத்தை நெடுவாசலை பொறுத்தவரை உள்ளூர் மக்களும் மாநில அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளாதவரை நாங்கள் திணிக்க மாட்டோம் கொண்டு வந்தது நீங்க மோசமான திட்டத்தை நிறுத்தி வச்சது நாங்க சரி காவிரி டெல்டா பகுதியில் மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டு சாட்சாத் ஸ்டாலின் கையெழுத்து போடலையா இதுவரை ஸ்டாலின்கிட்ட எந்த ஊடக நண்பராவது மன்னிப்பு டிமாண்ட் பண்ணியிருக்கீங்களா அவரை கண்டா பயப்படுவீங்க மோடியை கண்டா பிஜேபி கண்டா என்ன வேணா கேட்பீங்களா அந்த அந்த மீத்தேன் ப்ராஜெக்டை நிறுத்தினது யார் பிஜேபி நான் இன்னைக்கு கேட்குறேன் இதுக்கு நடைபயணம் போறேங்கிறார் இந்த எல்டிடி ஃப்ரெண்டு ராஜீவ்காந்தி கொலை பண்ணக்கு கூட்டாளி ஏன்னா எந்த சட்டவிரோத செயலையும் தேசவிரோத செயலையும் செய்யறதுக்கு கூச்சப்படாத ஒரு கேவலமான மனிதர் வைகோ கள்ளத்தோணியில் ஸ்ரீலங்காக்கு போன ஒரு சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டவரெல்லாம் பேசிட்டு இருக்கலாமா இன்னைக்கு நியூட்ரினோவுக்காக இன்னைக்கு வைகோ இது போறாரு நடைபயணம் நியூட்ரினோ என்னைக்கு அதுக்கு டிஎன்டிஎஃப் கிளியரன்ஸ் கிடைச்சது தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் அக்டோபர் 2010 கொடுத்த குற்றவாளி யார் ஸ்டாலினா இல்லையா அந்த ஸ்டாலினை பக்கத்துல வச்சுக்கிட்டு வைகோ வந்து நியூட்ரினோக்கு எதிராக பேசுறதா வைகோக்கு நியூட்ரினோ பத்தி என்ன தெரியும் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு குழந்தை கேக்குது தாத்தா இந்த வைகோ தாத்தா எதுக்கு நியூட்ரின் சாக்லேட்டுக்கு எதிராக நடைபயணம் போறாரு அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமோ நியூட்ரினோ பத்தி அதுதான் இந்த வைகோவுக்கு தெரியும் இது பூரா மிரட்டி காசு வாங்குற தவிர இவங்க அரசியலே வேற ஒண்ணும் கிடையாதுங்க எதுக்காக போறீங்க நீங்க நியூட்ரினோ பத்தி என்ன தெரியும் ஆர் யூ சயின்டிஸ்ட் சரி अब स्टालिन पकड़ वोलाम स्टालिन ताने अनुमति ओके स्टेरलाइट यार अनुमति अल्लामे पड़ी पैंज वर्षम इवत वर्षम अब सेन्ट्रल गवर्मेंट कुी अद्कान इवर अवे हिंदु विरोधिगल हिंदु विरोधिना देश विरोधिगल अदनाल நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா வைகோ இருங்க சொல்றேனா வைகோ சோவியத் யூனியன் மாதிரி இந்தியா பிரியும்னு சொல்றார் இந்தியா பிரியாது எப்ப வர இங்க இருக்கிறவர் காசி ராமேஸ்வரம் காசி புனிதம் நினைக்கிறவர் இந்தியா பிரிக்க முடியாது அங்க இருக்கிறவங்க ராமேஸ்வரம் புனிதம்ங்கறவர் இந்தியா பிரிக்க முடியாது நான் சொல்லல ஏத்திஸ்ட் தான் ஜவஹர்லால் நேரு
அவர் சொல்றாரு இட் இஸ் தி பில்கிரிம் சென்டர்ஸ் லைக் மதுரை விச் ஆக்ட் ஆஸ் தி சில்க் அண்ட் பாண்ட் தட் யுனைட் திஸ் கண்ட்ரி இந்தியாவை இணைத்து வைத்திருப்பது இந்துக்களுடைய புனித கஷேத்திரங்கள் அதை அழிக்கிறதுக்கான ஆண்டாள் அசிங்கப்படுத்தின வைகோவா இருக்கட்டும் இது வைரமுத்துவா இருக்கட்டும் அதை ஆதரித்த பாரதி ராஜாவா இருக்கட்டும் கௌதம் அமீர் எல்லாமே ஆல் சீமான் ஆல் ஆர் ஆன்டி ஹிந்துஸ் அதனால தான் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்கிறதா மோடி எதிர்க்கிறதா நினைச்சு தேசிய ஒருமைப்பாட்டை எதிர்க்கிறார்கள்ங்கிறேன் நான் ஆகவே ஹிந்துக்கள் ஒத்தொத்தனும் ஒட்டு வச்சுக்கிற விபூதி வைக்கிற முருகனை நம்புற கோயிலுக்கு போகிற ஒத்தொத்தனும் இந்த தீய சக்திகளை புறக்கணிக்கும் தமிழ்நாட்டில் இவர்கள் ஹிந்து விரோதி அதனால தேசத்தை உடைக்க நினைக்கக்கூடிய தீய சக்திகள் அதனால இருக்கிறாங்க வைகோ வைகோ அவர்கள் அவர் உயிர் பிரிவது சிறையில் இருக்க வேண்டும் சாகர வரை ஜெயில வைக்க வேண்டிய தீய சக்தி வைகோ தீய சக்தி தேச துரோகி அதனால வைகோவை ஜெயில போடணும் உடனடியா வைகோ போடலைன்னு சொன்னா மாநில அரசாங்கத்தினுடைய தேசிய ஒருமைப்பாட்டின் நம்பிக்கை குவஸ்டனபிளா இருக்குங்கிறத நான் இங்க சொல்ல விரும்புறேன் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சுட் இமிடியேட்லி அரெஸ்ட் வைகோ ஹூ இஸ் அன் ஆன்டி நேஷனல் 125 கோடி மக்களுடைய அபிலாஷை இந்த நாடு ஒரே நாடு அதை பத்தி எழுத்து பேச நீ யாருன்னு கேட்கிறேன் நான் ஹூ ஆர் யூ தேச துரோகி இந்த தேச துரோகிய உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ண இந்த அரசாங்கம் காவிரிக்கு பாவி கருணாநிதி கருணாநிதி மூஞ்சில யாராவது கறி பூசிவீங்களா நான் சொல்றேன் முத முத்தரசன் கிட்ட போங்க பாலகிருஷ்ணன் கிட்ட போங்க பினராயி விஜயன் 23 மார்ச் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கார் காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு யாராவது போய் இங்க வந்து ஸ்டாலினோட அல்ல கையா இருக்கப்படாது அங்க பினராயி வீட்டுக்கு வாசல்ல உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுன்னு கேட்டீங்களா இந்த கேள்வி எங்கிட்ட கேட்கற துணிச்சல் எப்படி வந்தது உங்களுக்கு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க முத்தரசனை ஏன் கேட்க மாட்டீங்க பாலகிருஷ்ணனை பாரதிய ஜனதா கட்சினா யார் வேணா கேள்வி கேட்கறதா ஆட்சிக்கு நாங்க இன்னைக்கு வந்தோம் 74 ரினியூ பண்ணாத கருணாநிதிக்கு எதிராக உங்க நடவடிக்கை என்ன இது நாள் வரை காவிரி எதாக்கின கருணாநிதிக்கு எதிராக ஊடகங்களின் நடவடிக்கை என்ன பதில் சொல்லுங்க ஊடகங்கள் பூரா ஏன் இன்னைக்கு நீங்க நேஷனல் இன்டகிரேஷனுக்கு எதிராக பேசணும் இல்ல எதுல இளைஞர்களை தாக்கி அவங்களோட டி ஷர்ட்டை கழற்றேன்னு பேசின இந்த குற்றத்துக்காக வைரமுத்துவ பாரதி ராஜாவ கௌதம அமீர திருமாவளவன சீமான உடனடியாக குண்டாசில் கைது பண்ணணும் காவல்துறைன்னு கேட்டுக்கிறேன் காவல்துறைக்கு தைரியம் இல்லையா காவல்துறை அடிச்சது அதான் சொல்றேன் ஏன் ஆம்பூர்ல அடிக்கிறத பார்த்து காவல்துறை அன்னைக்கு அதை கேட்டு தட்டி கேட்டு கேஸ் போட்டிருக்கிற ஒரே ஆள் நான் ஆம்பூர்ல ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு தொடையிலிருந்து கால் வர 90 ஸ்டிச்சு முஸ்லீம் பயங்கரவாதிகள் ஆனால் அவருக்கு காம்பன்சேஷன் கிடையாது அந்த தைரியம் வந்துருச்சு காவல்துறை அடிச்சிருக்காங்க காலித்தனம்ங்கிறேனா இந்த குண்டாகிரிக்கு இவங்க அத்தனை பேரையும் கைது பண்ணணும் ஏன் அரெஸ்ட் பண்ணல இன்னும் அதனால உச்ச நீதிமன்றத்தில் ஏன் ரிவ்யூ கேட்டுருக்கோம் ஏன் கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கோம் எல்லாருக்கும் கான்ஸ்டியூஷன் தெரியணும் நதிகள் ஸ்டேட் சப்ஜெக்ட் சரி நீங்கள் காவிரி வாரியம் லெட் அஸ் கம் டு தி சப்ஜெக்ட் காவிரி வாரியம்ங்கிறது வெறும் கட்டடமா இல்லை பேப்பரா காவிரி வாரியங்கிறது என்னங்க ஒரு அதிகாரம் படைத்த அமைப்பு சரி அதில் எத்தனை மெம்பர் இருக்கணும் தயவு பண்ணி சொல்லுங்கள் இன்றைக்கி ராஜாவை கேள்வி கேட்குறீங்க நான் வந்து ஃபார் அ சேஞ்ச் நான் உங்களை கேள்வி கேட்குறேன் இருங்க மிஸ்டர் எக்ஸ் சிக்ஸ்டீன் நான் கேட்குறேன் மேலாண்மை வாரியம்னா எத்தனை பேர் மெம்பர் இருக்கணும் அதை சொல்லுங்க எவ்வளவு பேர் மெம்பர் வேணும் அதை சொல்லுங்க டூ யூ நோ வாட் இஸ் காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு தெரியாத தெரியாம நியூஸ் போய் பரப்ப கூடாது இல்ல எல்லா ஊடகமும் போய் பரப்புறீங்களே இங்க பாருங்க 9 மெம்பர் இருக்கணும் நீங்க 9 பேர் மெம்பர் இருக்கணும் ஒரு ஒரு ஸ்டேட்டும் ஒரு மெம்பர் நாமினேட் பண்ணணும் நாமினேட் பண்ணிட்டாங்களா மறுநாள் காத்தால் சொல்லுவோம் சார் காவிரி மேனேஜ்மெண்ட் அறிவிச்சிருவோம் அதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறோம் ஏன்னா தயவு பண்ணி சட்டத்தை சட்டமாக டீல் பண்ணணும் சட்டத்தை வச்சு உணர்ச்சிகளை தூண்டுறது தப்பு உணர்ச்சி தூண்டுறதுனா உணர்ச்சிகரமாக பார்ப்போம் கருணாநிதி என்கின்ற தீய சக்தியும் திமுக என்கின்ற தீய சக்தியும் நான் தஞ்சாவூர் விவசாயி
ना इनकी विवसाय पड़िटरव स्टालिन मारे शू पटेव इले नान अवान पड़ विवसाय असिंग ना ये वीटल उड़व ना करवे आलना पदनेंज ना करक्रव इनकी ना जल्क काले वचरव कांग्रीड वर्व ना इवंला पोलिवाद मकमा 420 चीट्स अवंकना सी रिवर स्टेट सब्जेक्ट इत रिवर्प्रसटिव नामेट पड़माटे मुरंपिड़ा ऐसा रेल ऋटन कोवेरी मैनजमेंट ऐटो कांग्रेस मानल कम्यूनिस्ट मानल इनवर यार सू तिरवे कल यार मुत्म बालकृष्ण केकल एलोम हचराजाटे तमिलसैटे पेसरी सर इटेट सब्जेक्ट स्टेट्स आर रिफ्यूसिंग टू कोऑपरेट अब सेन्टर टेक ओवर पड़लामा ऐं नहीं स्कीम टू इम्प्लीमेंट ट्रिब्यूनल आर्डर सुप्रीम कोर्ट वर्डिक्ट ट्रिब्यूनल आर्डर नाकुको ट्रिब्यूनल आर्डर काइंडली गो थ्रू दि ट्रिब्यूनल आर्डर अंड देन पुट क्वेश्चन टू मी ना गो थ्रू दि ट्रिब्यूनल आर्डर इनकी ना उपड़ी सर ऐम वेरी सारी उल्क विवाद पूरा एलतरेटर्स पार्टिया मारा रोम दुरद उईलेट पड़ोना मॉडरेटर शुड आक्ट एस मॉडरेटर ना पेर चल वे वो अंबानियो टीविया कलीपूंगन टीवियाटे बाजाना युतना நீங்க நாலு பேர் வச்சா பிஜேபிக்கா நாலு பேர் கூப்பிடுங்க புரியறதா ஏனா மீடியா ஷட் நாட் ஆக்ட் அகைன்ஸ்ட் தி யூனிட்டி ஆஃப் தி கண்ட்ரி உணர்ச்சி தூண்டி விட்டு போராட்டத்தை தூண்டி விடுறதுக்காக நாடுபுரா நான் வந்து காவிரி டெல்டா பகுதி முழுக்க மூணு நாளா டூர் பண்றேன் திருச்சியில முசிறியில இதல திருஇங்கோமலை இது திருவாரூர் நாகப்பட்டினம் நான் நேரா நாகப்பட்டினத்தை தான் வரேன் எங்கயுமே கொந்தளிப்பு இல்லையே நேத்திக்கு தொலைக்காட்சியில நான் செட்டில பார்க்கறேன் நாகைப்பட்டினம் முழுக்க கருப்பு கொடின்னு ஒருத்தர் வீட்லயும் கருப்பு கொடி இல்லையே எதற்காக பொய் செய்திகளை பரப்ப வேண்டும் அதனால இது ட்ரிபியூனல் ஆர்டர் தெளிவா இருக்கு நான்கு மாநிலமும் ஒப்புக்கொண்டு அவர்கள் பிரதிநிதியை கொடுக்க வேண்டும்னு இப்ப கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு என்ன பிரச்சனை இருக்கு சப்ஜெக்ட் இஸ் எ ஸ்டேட் சப்ஜெக்ட் எங்க கிளாரிஃபிகேஷன் அதுதான் இப்ப ஸ்டேட்ல தே ஆர் ரெஃப்யூசிங் டு கிவ் தி நாமினீஸ் அப்படி இருந்தா நாங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் மாத்திரம் நாமினி போட்டு நடத்த முடியுமா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் இல்ல ஏனா ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் இது கன்கரன்ட் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் மூணு இருக்கு இப்போ அதிகாரத்தை நாம எடுத்தா உடனே எல்லாரும் என்ன சொல்லுவீங்க நாளைக்கு மீடியாவுல மத்திய அரசாங்கம் மாநில அதிகாரத்தை தட்டி பறித்தது அதானே விவாத சப்ஜெக்ட் வரும் அப்போ சுப்ரீம் கோர்ட் ஏனா நாட்டில் ரெண்டு விதமான சட்டங்கள் ஒன்னு இன்ஆக்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் பாராளுமன்றமோ சட்டமன்றமோ இயற்றுகின்ற சட்டம் நாளைக்கு இந்த நதிகளை கன்கரன்ட் லிஸ்டில் கொண்டு வரணும்னு சொன்னால் பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் வரும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலையும் வி கே நாட் வி டோன்ட் ஹேவ் சரி அப்போ இன்னொன்று என்ன ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் தி கோர்ட்ஸ் நீதிமன்ற தீர்ப்புகள் அப்போ இன்னைக்கு ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட்ல when the states are refusing to cooperate இதுதானே ஹைலைட் பண்ணனும் பினராயி விஜயன் கவர்மெண்ட் கோஆபரேட் பண்ணல அப்போ அது வந்து தமிழகத்தின் விரோதி கம்யூனிஸ்டுகள் அங்க வந்து சித்தராமையா கவர்மெண்ட் கோஆபரேட் பண்ணல அப்போ தமிழ் விரோதி காங்கிரஸ் சூத்ரனாவுக்கரசர் இளங்கோவன் இதெல்லாம் பேச மாட்டேங்கறீங்களே நோ கோ பேக் மோடினா 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க ஒருத்தர் வரார் கையெடுத்து கும்பிட்டு வரவேற்றிருக்க வேண்டாமா इन इले व्रोधमा मीडिया पोलामा कची पोरा यू पीपल आर गोयिंग यू एक्सपोज दीस पीपल मै रिक्वेस्ट टू मै मीडिया फ्रेंड्स एक्सपोज दीस एंटी नेशनल फोर्सेस एक्सपोज दीस पीपल எங்களுக்கு நாங்க செய்ய விரும்பறதனால தான் காட்டிட்டு தான் சார் இருக்கோம் நாங்க எச்ராஜா சார் பேசுறதையும் காட்டிட்டு தான் இருக்கோம் இல்ல நீங்க மூஞ்சா காட்ட மாட்டேங்கறீங்க மூஞ்சா காட்ட மாட்டேங்கறீங்க யூ பிளாக்கனைஸ் தி ஃபேஸ் ஆஃப் ஸ்டாலின் கரேனா பிளாக்கனைஸ் தி ஃபேஸ் ஆஃப் ஸ்டாலின் Who is anti-Tamil? Whose family has destroyed the peasants, farmers? அது எப்படி நீங்க மறுக்க முடியும்? இத நாளைக்கு ஒரு டிவி காட்டும் ஒரு டிவி காட்டாது இந்த டிவி காட்டாது. வா வா வா. நான் என்ன பண்றது?
நான் கருணாநிதி குடும்பம் ஜெமினி டிவியில வந்து நீங்க அவங்க சொல்றதை சொல்றீங்க காட்றீங்க அப்ப அந்த டிவி சேனல் அங்க மூடணும்ல சரி ஐபிஎல்ல வந்து நடத்த கூடாதுன்னா வந்து ரெக்ரியேஷன் சேனல் சீரியல்லாம் டிவியில நடக்கலாமா சினிமா நடக்கலாமா தியேட்டர் போனா மூட சொல்லுங்க எங்க அது வந்து கௌதமுக்கும் அமீருக்கும் பாரதி ராஜாக்கும் இதுக்கும் வைரமுத்துவுக்கும் குழப்பு ஓடணும் வயிறு கழுவணும் அதனால சினிமா தியேட்டர்லாம் நடக்கும் ஐபிஎல் நடக்கப்படாதா ஐபிஎல் ஒரு நாள் நடக்கும் அவ்வளோதானே நீங்கள் தினம் தொடர்ந்துருக்கீங்க சரி இந்த போராட்டத்துக்கு வந்து இந்த 750 பிரிவினைவாதிக்கும் கேட்குறேன்னா உங்கள் வீட்டில் கல்யாணம் காட்சியும் நடத்தப்படாது காவிரி மேலாண்மை வாரியம் வர்ற வர செய்வீங்களா யாரை ஏமாத்துறீங்க ஐ கைண்ட்லி கோஆப்ரேட் வித் மீ டு எக்ஸ்போஸ் தி ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸஸ்ங்கிறேனா என்னோட ரிக்வஸ்ட் ஐ பிளீட் வித் யூ இந்த தேச விரோத சக்திகளுக்கு எதிராக மக்களை திரட்டுறதுக்கு ஊடக நண்பர்கள் துணை வாங்குங்கிறேனா நாட்டின் ஒருமைப்பாட்டுக்காக வைகோ அப்போ எப்படி பேசலாம் ஏன் வைகோ அப்படி பேசணும் தேச துரோகம்னு சொல்லி எந்த விதத்திலையும் டாக் ஷோ இல்லையே ஏங்குறேனா ஆகவே நண்பர்களே வைகோ போன்ற தீய சக்தி ஒரு நிமிடம் வெளியில் இருக்கிறது கூட ஏன் சொன்னால் இவர் கள்ளத்தோணியில் போனார் ராகுல் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணின எல்டிடியோட ஒரு மாதம் இருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தேன்னு சொன்னார் எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட அவரோட நடவடிக்கைகளை வாட்ச் பண்ணணும் பிரதமர் இங்கே வர்ற அன்னைக்கு நீ ரோடில் வான்னு கேட்குறார் அவர் சென்னைக்கு வரார் அப்படின்னா ராஜீவ்காந்திக்கு எதிராக நடந்த பாதக செயல் போல் எதையாவது ஓவர்சி பண்ண வந்தாரா எதுக்காக வந்தார் எதுக்காக நீங்கள் ரோட்டில் வாங்கன்னு சொன்னீங்க எதுக்கு சென்னைக்கு வந்தீர் அப்போ ராஜீவ்காந்திக்கு எதிராக நடந்த பாதக செயல் போல் நடத்துறதுக்கு வந்தாரா காவல்துறை நிச்சயமாக சொல்கிறேன் நான் உளவுத்துறை வைகோ வாட்ச் பண்ணுங்கள் ஈஸ் அன் ஆன்டி நேஷனல் இந்த நாட்டில் வெளியில் ஜெயிலுக்கு வெளில இருக்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட இருக்கிறதுக்கு அருகதை இல்லாத ஒரு தேச துரோகி இவர் யார் சொல்கிறது 47 இருக்கிறது நார்கான் 125 கோடி மக்களுடைய அபிலாஷைகளுக்கு எதிராக ஒரு ஆள் பேசுவாரா அதுவும் ஒரு பிரதமர் பற்றி இவ்வளோ கொச்சையாக பேசலாமா சரி நான் பேசினா எத்தனை விவாதம் நடந்திருக்கு ராஜா வந்து வரம்பு மீறுகிறார் வைகோ வரம்பு மீறார்னு இது வரைக்கும் எந்த டாக் ஷோவும் நடக்கலையே அதான் நான் சொல்கிறேன் மிஸ்டர் FX16 ஏன் நடக்கலை டாக் ஷோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் தமிழக அரசாங்கம் தேச விரோத பிரிவினைவாத தீய சக்திகளுக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கேட்டுக்கொள்ளுங்கள்